சோபகிரது வருடம் வைகாசி மாதம் 23 தேதி 6/6/2023 செவ்வாய்க்கிழமை இரவு 12:50 மணி வரை தேய்பிறை திருதியை திதியும், இரவு 11:13 மணி வரை பூராடம் நட்சத்திரமும் சித்தயோகமும் பிரபால இஷ்டயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும், ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய தினம் சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருகசேஷ நட்சத்திரம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்கள் வழக்கத்தை விட கவனமாக உங்களது பணிகளில் இருப்பது நல்லது, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால. இன்றைய தினம் சுபகிரகங்களினுடைய ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. காலை 10:43 மணியிலிருந்து 10:58 மணி வரையும், மாலை 5:06 மணியிலிருந்து 5:58 மணி வரையும் உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு குரு, ரிஷபத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற அமைப்புல வழிபாடுன்னு பார்க்கிறப்ப முருகப்பெருமானை வழிபட சகல விதமான சேமங்களும் ஐஸ்வர்யங்களும் உறுதியாக இருக்கும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை செய்வதால் அந்த செயல் சிறப்பு மிகுந்ததாக, வெற்றி மிகுந்ததாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற தினம், வாகனம் வாங்குவதற்கு உகந்த தினம், கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். இன்றைய தினம் ஜோதிட பரிகாரங்கள், ஜோதிட தகவல்கள் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருப்பது, ஜோதிட ரீதியாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமானது அப்படின்னு பார்க்கிறப்போ, லக்னம் ராசியிலிருந்து 2, 4, 7, 8, 12 இடங்கள்ல வந்து செவ்வாய் அமரும் பொழுது ஜனன ஜாதகத்துல செவ்வாய் தோஷமாக பொதுவாகவே கருதப்படுகிறது. இதுல வந்து நிறைய எக்ஸம்ஷன்கள், விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில பெருமளவிலானோர் இதை வந்து சரியான முறையில் புரிந்து கொள்ளாத நிலையில, இது போன்ற இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் மட்டுமே தோஷம் என்று தவறாக கருதி கொண்டு, திருமணம் செய்யும் பொழுது ஆண் பெண் இருபாலருக்கும் இது போன்ற இடங்களிலேயே இருந்தால் மட்டுமே திருமணம் செய்யலாம் என்ற தவறான புரிதலோடு இருக்கிறார். இப்படியெல்லாம் எதுவும் ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்படாத ஒரு அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விஷயங்கள் விரிவாக நிறையவே இருக்கின்றன. செவ்வாய் தோஷத்தினுடைய தன்மைகளை பற்றி தினசரி ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். நன்றி. மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 11 பாவகத்தில் கடந்த 5 காலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை இன்றைய தினம் பார்க்கும் பொழுது செவ்வாய் பார்வை செய்கிறார். கூடுதலாக அவருக்கு வீடு கொடுத்த நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கின்ற கிரக நிலைகள் எல்லாமே நல்ல வலிமையான சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு 11 இடத்தில் இன்றைய தினம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது, பழைய பொருள்களை வாங்கி விற்பனை செய்வோர், இரும்பு சம்பந்தமான தொழில் புரிவோர், சொல்ல தயங்குகின்ற தொழில் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தொழில், சனியினுடைய காரக விஷயங்கள் அனைத்திலும் தொழில் புரிகின்ற நண்பர்களுக்கு சாதகமான, ஏற்றமுள்ள, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. பொதுவாகவே அவயோக கிரகங்கள் 11 இடத்தில் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைய தினம் அதை எடுப்பதற்குண்டான சில காரணங்களும் கோச்சார ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது போன்றது ஒரு தன்மைகளை முறையாக மேசராசியர்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். கூடுமானவரை இன்றைய தினம் இந்த ராசி என்பர்கள் அனைவருமே எண்ணிய சில பணிகளில் காலதாமதம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால எடுக்கிற காரியங்களை எல்லாமே முழுமையாக திட்டமிட்டு அதற்கேற்றார் போல செயலாற்றிக் கொள்வது உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே பெருத்த அளவில் வெற்றியையும் சாதகமான ஒரு அமைப்பையும் இன்றைய தினம் ஏற்படுத்தும். மற்றவர்களை நம்பி எக்காரணத்தை கொண்டும் வாக்குறுதி அளிக்கக்கூடிய விஷயங்களை கூடுமானவரை மேசராசி என்பர்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. மிகவும் நெருக்கமானவர்கள் வழியில் சில சங்கடங்கள் எல்லாமே நேரிடலாம் அப்படிங்கிறதுனால, அந்த நெருக்கமானவர்கள் உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறதுனால, எது போன்றது ஒரு சங்கடங்கள் நேரும் அவர்களாலா இல்லை உங்களாலா அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களால அலைச்சல்கள் உண்டாகும், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும், ஒவ்வாமை அலர்ச்சி போன்ற தொந்தரவுகளை எல்லாமே அடைவீர்கள் அப்படிங்கிறதுனால கூடுமானவரின் மேசராசிக்காரர்கள் இன்றைய தினம் வெளியூர் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நாட்களாக இந்த நாள் இருந்தாலும், அது போன்றதொரு விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் முற்றும் முதலுமாக தவிர்ப்பது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும்.
வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களுக்கு பணியிடத்துல நல்ல சாதகமான சூழலும், வேலைக்கு போகின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி பணியிடங்களிலும் நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் அனைவருக்குமே வந்து இன்றைய தினம் சாதகமான சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் ஏற்றம் மிகுந்த சம்பவங்களும் நடைபெறுகின்ற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் அதிகம் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதம் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியினுடைய 6 மற்றும் 12 பாவகங்களிலுமே ராகு கேதுக்கள் அமர்ந்துள்ள நிலையில இன்றைய தினம் இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த ராகுவோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். அந்த பாவகம் 12 இடம் அப்படிங்கிற சூழல்ல இப்பொழுது அந்த 12 பாவகத்திலே இருந்து வந்த கிரக தொடர்புகள் எல்லாமே குறைந்து குருவும் ராகுவும் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த சூழல்ல ராகு பகவான் சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லையும் அது சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்குகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பாஸ்போர்ட் விசா சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த சாதகமற்ற போக்கு முழுமையாக நீங்குகின்ற தன்மைகளும், நீங்கள் நினைத்தபடியான வெளியூர் செல்கின்ற அமைப்புகளும் மிக உறுதியாகவே உறுதி செய்யப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். உங்கள் நண்பர்களின் உதவியால் காரிய அனுகூலங்களை எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தொடர்ச்சியான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய தன்மைகள் கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையில் மிக சிறப்பானதொரு அமைப்பாகவே இருக்கிறது. குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராசியிலேயே திட்பணமாக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால குடும்பத்திலிருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி சுபகாரிய விஷயங்கள் இனியே நடைபெறக்கூடிய தருணமாக இந்த நாள் அமையும். வெளிப்படையான குணத்தின் மூலமாக பலரின் நம்பிக்கையையும் பாராட்டுகளையும் இயல்பாகவே பெறக்கூடிய தன்மை இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. காணாமல் போன சில முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல அதன் மூலமாகவும் அது சார்ந்த விஷயத்தாலையும் சில நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்குமே தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய தன்மைகள், அவரவர்களுடைய துறை சார்ந்ததற்கேற்ப அறிவுபூர்வமான சில விஷயங்களை செய்து ஆசிரிய பெருமக்களினுடைய பாராட்டுதல்களையும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஒரு மகிழ்ச்சியும் நீங்கள் பெறக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான லாப சூழல்கள் மேம்படுகின்ற ஒரு ஏற்றம் மிகுந்த தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு பிடித்த விதத்திலான பொருள்களை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய தன்மைகளும், 12 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற முறையில வரவுகள் அதிகம் இருந்தாலும் செலவுகளும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு கூடுமானவரை தேவையான செலவுகளை மட்டும் அவசியமாக செய்வது உங்களுக்கு நல்ல விதமான சூழலை இன்றைய தினம் ஏற்படுத்தும். எல்லா நிலைகளிலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமளவில் நன்மையே நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டாகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற தினமாகவும், மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக வலிமையான சூழல்ல ராசிக்கு 12 இடத்தில் நட்பு வீட்டில திக்பலத்துக்கு மிக அருகில் நல்ல சூழல் அமர்ந்திருக்கின்ற நிலையில குடும்பாதிபதி சந்திரனும் 7 இடத்தில் அமர்ந்து ராசியை தொடர்புகின்ற ஏற்றம் மிகுந்த தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ராசிநாதனும் வலிமையோடு ராசியை ஒரு சுபகிரகம் நல்ல விதமாக பார்க்கின்ற தன்மையும், கோச்சாரத்தில 11 இடமான லாப பாவகத்தில குரு பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக தொட்டது தொடங்குகின்ற வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தினமாகவும், அது சார்ந்த புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்திலும் சரி வீட்டிலும் சரி நண்பர்கள் அமைப்பிலும் சரி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு.
எதிலும் அவசரமின்றி நிதானத்தோடும் பொறுமையோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக பெரிய அளவில் நன்மைகளும் சாதகமான சூழல்களும் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல கிடைக்கின்ற அமைப்புகளை முழுமையாக தனலாபத்திற்கும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கும் பயன்படுத்தி கொள்வது நல்லது. உங்களுடைய பழைய வாகனங்களை பழுதுகளை சீர் செய்வதற்கான அனைத்து விதமான சூழல்களும் நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த உத்தியோக பணிகளில் உங்களுடைய முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் எல்லாமே இயல்பாகவே தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தினமாக வந்து இந்த நாள் அமையிருக்கிறது. அனுபவ பேச்சுக்களின் மூலம் காரிய சித்தி ஏற்படும் அப்படிங்கிறதுனால மிகவும் முடிக்க இயலாத மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு எல்லாமே மத்தியஸ்தம் செய்து நீங்கள் பேச போகின்ற பொழுது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல முறையில் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாகவும் இயலாத முடிக்க முடியாத காரியங்களை கூட உங்களுடைய வாக்குவன்மையால் முடித்து வெற்றி காணக்கூடிய நாளாக மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகக்கூடிய தினமாகவும் வியாபார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே எல்லா நிலைகளிலுமே ஏற்றமான சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் உறுதியாக நடைபெறக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். இன்னல்கள் முழுமையாக நீங்கி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வடகிழக்கு திசையாகவும் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்றாம் நம்பரும் அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறமும் வருகிறது. மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கின்ற தினமாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை உண்டாகின்ற நாளாகவும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல திக்பலத்திற்கு மிக அருகில்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வதும் ராசியினுடைய 10 பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் அது சரவீடு அப்படிங்கிறதுனால குரு பகவான் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாமே மிளிர்ந்திடும் பசுமை மலர்ந்திடும் அப்படிங்கிற சூழல்ல கடகராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கத்திற்கு சிறிதும் பஞ்சமில்லாத தினமாக இந்த நாள் இருந்தாலும் ராசியினுடைய 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து நல்ல விதமான அமைப்புல சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதுனால மாமன் வகை உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றாலும் அவர்களின் மூலமாக சில விரைய சூழல்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பிரகுமங்கல யோகத்தோடு ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற தன்மை, 4 இடத்தில் ராகு அமராமல் கேது அமர்ந்திருக்கின்ற தன்மை, இது போன்ற சூழல்கள் பூமி நிலம் காடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் புதிதாக உங்களுடைய வீடுகளை ஆல்ட்ரேஷன் செய்வது தொடர்பான ஆக்கப்பூர்வமான சில முக்கியமான முடிவுகளை எல்லாமே நீங்கள் எடுக்க வேண்டிய சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. செய்யும் முயற்சிகளுக்கு எல்லா நிலைகளிலுமே முழுமையான ஆதரவு கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே மிகப்பெரிய தொழில் நிறுவனம் வைத்து நடத்துகின்ற நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட போகிறது. உறவினர்களிடத்துல கூடுமானவரை தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் செய்வதை விடுத்து அனுசரித்து விட்டுக் கொடுப்பதன் மூலமாக விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு உறவுகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். சக ஊழியர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த சாதகமில்லாத கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கக்கூடிய தன்மைகளும் அது சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்புகளும் மிக உறுதியாகவே இன்றைய தினம் இருக்கிறது. சிறு மற்றும் குறு தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் தொழிலை விரிவாக்கம் விஸ்தரித்து செய்கின்றதற்கேற்ப நீங்கள் நினைத்தபடியான வங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் எல்லாமே மிக ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாளாகும். அது சார்ந்த அமைப்புகளுக்காக நீங்கள் நீண்ட நாளாகவே செய்து வந்த முயற்சி பலனளிக்கக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் உறுதியாகவே இருக்கிறது. சிக்கனம் அதிகமாக தேவைப்படுகின்ற தினமாகவும் சிக்கல்கள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும் நினைத்த காரியங்கள் எடுத்த விஷயங்கள் அனைத்திலுமே கடின முயற்சிக்கு பிறகு பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஐலி நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது.
சிம்ம ராசி அன்பர்களே, கூடுமான வரை இன்றைய தினம் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதையும் தாண்டி அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்போர், அரசாங்க பணிகள் உயர் பொறுப்புகளில் இருப்போர், தனியார் துறையில நிர்வாகம் சார்ந்த உயர் பதவிகளில் இருப்போருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சாதகமான, மகிழ்ச்சியான, லட்சியம் நிறைவேறுகின்ற, லாபமான சூழல்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய திக்பல வலுவின் காரணமாக இந்த நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழல்ல சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்படிங்கிற நிலைமையில வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் கணிசமான லாப சூழல்களும், கூடுதலாக ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல முறையில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய இன்றைய தினத்துல வெற்றி எல்லாமே உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறத நாம எதிலும் மறுக்க இயலாது. மனதிற்கு பிடித்த விரும்பிய பொருள்களை எல்லாமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வாங்கி மகிழக்கூடிய தன்மைகளும், பெண்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலும் வீட்டிலும் சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஏற்ற மிகுந்த தினமாக இந்த நாள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நண்பர்களுடன் சிறு சிறு வாதங்களும் கருத்து மோதல்களும் தோன்றி மறையக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் இருக்கிறது. கூட்டாளிகளிடம் கூடுமானவரை அனுசரிச்சு போங்க. பெரிய அளவுல தொழில் புரியறவங்க எல்லாமே பங்குதாரர்களோடு எந்த விதமான முரண்பட்ட தன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நிதான போக்கோடு நடந்து கொள்வது நல்லது. தொழில் நிமித்தமான பயணங்கள் நீண்ட நாளாகவே முயற்சி செய்து வருகிறீர்கள். அது வெளிநாடோ வெளி மாநிலமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது சார்ந்த பயணங்கள்ல நீங்கள் நினைத்தபடியான லாப சூழல்கள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகளின் மூலமாக பெரிய அளவுல மன நிம்மதி இழந்து வந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாமே கடன் தொந்தரவுகள் முழுமையாக நீங்குவதற்குண்டான அனைத்து விதமான சாத்திய கூறுகளும் நிகழ்வாக மிகவும் யதார்த்தமாக தெரிகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. பழைய நண்பர்களினுடைய உதவியும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் மிகவும் நெருங்கிய உறவினர்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளும் இன்றைய தினம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மனதில் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். பத்தாம் இடத்தில் சூரியன் வலுவாக சஞ்சாரம் செய்கின்ற அமைப்புல உங்களுடைய தகப்பனாருடைய ஆதரவும் பங்கும் பங்காளிகள் வகை உறவினோடு இருந்து வந்த மோதல் போக்குகள் எல்லாமே நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். ஆரோக்கியத்துல வந்து சற்று தடுமாற்றமாக இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல சிறிது முன்னேற்றமும் சாதகமான மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாமே ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கவலைகள் குறைகின்ற தினமாகவும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் ராசிநாதனுடைய வலுவால் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுசரித்து போறது நல்லது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற தன்மை இருக்கிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய யோகம் தருகின்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல விதமாக ஏற்றமான அமைப்போடு சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இன்றைய தினம் எடுத்த தொடங்குகின்ற பார்க்கின்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் ஏற்றங்களும் வெற்றியும் மகிழ்ச்சியும் லட்சியங்களும் ஈடேறுகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. திட்டமிட்ட பணிகளை எல்லாமே மிகவும் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள் மிக உறுதியாக இன்றைய தினம் கன்னியா ராசி என்பவர்களிடம் இருக்கிறது. உங்களுடைய சகோதரர்கள் சார்ந்த வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சாதகமான சில விஷயங்களும் அவர்கள் புரியக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பெருமளவில் நல்ல விதமான நன்மையாகவே முடிகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து இருந்து வந்த நிதானத்தன்மை நீங்குகின்ற நாளாகவும், உங்களை மறைமுகமான எதிர்த்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பதை தவிர்த்து உங்களை விட்டு விலகுகின்ற சூழலும் இன்றைய தினம் உறுதியாக இருக்கிறது. வேலைக்கு போகின்ற 30 வயதில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு எல்லாமே உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நிதர்சனமாக உறுதியாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய அப்பாவினுடைய விருப்பங்களை அறிந்து நல்ல விதமாக முழுமையாக நிறைவேற்றி வைத்து அவருடைய ஆசிர்வாதத்திற்கு ஆளாகக்கூடிய சூழல்களும் அவரால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அரசு வழியில் புதுமையான அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அரசு சார்ந்த அமைப்புகள்ல சில உதவிகள் கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது வங்கி லோனுகளோ இல்ல ஏதாவது பெரிய அதிகாரிகளுடைய கையெழுத்து தொழில் தொடங்குவதற்கு இவை எல்லாமே வந்து ஸ்லோவா இருந்துட்டு இருந்த அமைப்புல அது எல்லாமே நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழல்ல ஏற்கனவே பழைய தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்குண்டான அனைத்து விதமான ஆக்கப்பூர்வமான
சாதகமான முயற்சிகளையும் உறுதியாக மேற்கொள்கின்ற நாளாக இந்த நாள் வந்து கன்னியா ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மதிய நேரத்திற்கு பிறகு திருக்கோயில் தீர்த்த தல யாத்திரைகள் குடமுழுக்கு விசேஷங்களுக்காக வசூல் செய்வது, ஆன்மீக ஆலய பணிகளை உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, இது போன்ற தர்மம் மிகுந்த சிந்தனைகளின் மூலமாக மனம் ஈடுபடுகின்ற தினமாகவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே பக்தியும் பாசமும் நிறைந்த தினமாக, மகிழ்ச்சியான தினமாக, கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகின்ற நாளாகவும், அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சற்று வலிமை குறைந்து சஞ்சாரம் செய்கின்ற சூழல்ல ராசியினுடைய ஏனைய கிரகங்கள் எல்லாமே கூடுமானவரை உங்களை கைதூக்கிவிட பார்க்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகவே சரராசி என்று சொல்லக்கூடிய சென்டிமெண்டிற்கு சிறிதும் இடம் தராத வியாபார சிந்தனையுள்ள அதிக அளவில் வியாபாரிகளை கொண்ட ராசியான தராசு சின்னத்தை தன்னகத்தை கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட அனைத்து விதமான பண வரவுகளும் முழுமையாக கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. உயர் அதிகாரிகளால் எதிர்பாராத அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற சூழல்ல வேலைக்கு போகின்ற ஒரு 30 வயதிற்குள் இருக்கின்ற இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் உயரதிகாரிகளை அனுசரித்து கூடுமானவரை உங்களுடைய வேலைகளில் மிகவும் சின்சியராக பணியாற்றுவது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை நிச்சயமாக இன்றைய தினம் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சில முரணான தொந்தரவுகள் எல்லாமே இருந்து வந்த இந்த ராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்துல கூடுமானவரை அதிக அளவு நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இந்த நாள் அமைகிறது. தகுந்த நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு தேவையான மாத்திரைகளை சரியான நேரத்தில் உட்கொள்வதும் மிகவும் அவசியமான ஒன்றாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கூடுமானவரை அனுசரித்து நிதான போக்கோடு பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே மதிப்பும் மரியாதையும் உறுதியாக அதிகரிக்க செய்கின்ற தன்மைகள் நிச்சயமாகும். இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கலாம் என்ற எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை எந்த நேரமும் பேசுவதோ, கடுமையான கடும் சொற்களை பிரயோகம் செய்வதோ, உங்களுடைய ரகசியங்களையோ அடுத்தவர்களுடைய ரகசியங்களையோ மிகவும் சௌகரியமான சூழல்ல கேட்டுக்கொள்வதோ, இது போன்ற தொந்தரவுகள் எல்லாமே உங்களுடைய இமேஜை பாதிக்கும் சரிக்கும் அப்படிங்கிற சூழல்ல எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் இருக்கின்ற தாய் தகப்பன் மற்றும் வயதின் மூத்தவர்களுடைய அனுபவபூர்வமான அறிவுரைகளை செவிமடுத்து கேட்பதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய சாதகமான விஷயங்கள் நல்ல விதமாக நடைபெறுகின்ற சூழல் அப்படிங்கிறது உறுதியாகவே இருக்கிறது. கூடுமானவரை இந்த ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எந்த நிலையிலும் யாரையும் நம்பி பணம் சார்ந்த விஷயங்களோ ஜாமீன் கையெழுத்துக்கள் இடாமல் தவிர்ப்பதோ சிறப்பான ஒரு சூழலை நிச்சயமாகவே ஏற்படுத்தும். எல்லா நிலைகளிலுமே அக்கறையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பதன் மூலமாக உங்களுடைய நட்பு பெருகுகின்ற தன்மைகளும் நாணயத்திற்கு மதிப்பு கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை பொறுமையோடும் நிதானத்தோடும் அனுசரித்து போறது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் மேலிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வரவுகள் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, மிகவும் வலிமையான சூழல்ல எடுத்த தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விதமான வெற்றியை ஈட்டப் போகின்ற இந்த ராசிக்காரர்களுக்கு மாமன் வகை உறவுகளாலும் மாமன் வகை சொந்தங்களாலும் சில சாதகமான அனுகூலமான மகிழ்ச்சியான செய்திகள் வரவிருக்கின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பூமி இடம் நீங்கள் விற்கலாம் என்று நினைத்திருந்த சூழல்ல விற்பனையாகாமல் தொடர்ந்து எழுபறியாக இருந்து வந்த தன்மைகள் எல்லாமே முழுமையாக மாறி நீங்கள் நினைத்தபடியான ஒரு சூழலில் இடம் விற்பனையாகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாகவே இருக்கிறது. பழைய நினைவுகளின் மூலமாக மனதளவில் பெரிய அளவில் மகிழ்ச்சியும் சாதகமான சம்பவங்களும் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் பிரியமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற சூழலும் நல்ல விதமாக எல்லா நிலைகளிலுமே இருவரும் கலந்தாலோசித்து சில முக்கியமான குடும்பத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது.
வெளிவட்டார தொடர்புகள் சிறப்பாக மேம்படுகின்ற தினமாகவும், வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக ஓங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிந்தனையின் போக்கில் அவசியம் மாற்றம் ஏற்படுகின்ற சூழல் இன்றைய தினம் இருக்கிறது அப்படிங்கிற முறையில கூடுமானவரை உங்களுடைய சிந்தனைகளை விஸ்தரிப்பு செய்து கொள்வதும், பெருந்தன்மையோடு பெரியவர்களிடத்தில் கூடுமானவரை கோபப்படாமல் நடந்து கொள்வதும் இன்றைய தினம் பெரிய அளவில் அவசியமான ஒன்றாக உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே எதிர்பாராத நேரத்தில் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கின்ற அமைப்புகளும் இன்றைய தினம் அமையும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விரும்பி வந்து சேருவார்கள். உங்களுக்கு எதிர்த்து வந்தவர்கள், உங்களுடனான கருத்து மோதல்களோடு ஈடுபட்டவர்கள் எல்லாமே எல்லா நிலையிலும் உங்களுக்கு தொந்தரவு தராமல் விலகிச் செல்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை உங்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய தினமாகவும், அதில் உங்களுக்காக கடினமான உழைப்புகளை செலுத்தியவரார், உங்களுடனே நீண்ட நாளாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தியவரார் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நடந்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்குமே ஏற்றம் மிகுந்த செழிப்பு மிக்க நாளாக இந்த நாள் அமைகிறது. எல்லா நிலைகளிலையுமே தொட்டது துளங்கக்கூடிய அன்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும், அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ராசிநாதன் 5 பாவகத்தில் கடந்த ஒரு 3-4 மாத காலமாகவே அமர்ந்திருக்கின்ற தன்மையில குழந்தை சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் இடம்பெயர்ச்சி ஆன உடனே, அதாவது ராகு வந்து கோச்சார ரீதியாக இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்குள் மீனத்துக்கு சென்ற உடனே உறுதியாக குழந்தைய சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்திருந்தவங்களுக்கும், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்காக சில வேண்டுதல்கள் வைத்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து தட்டி போகிறதே பறிபோகிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்கள் முழுமையாக நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் வந்து அமைகிறது. அதற்கான சில ஃபவுண்டேஷன் எல்லாமே தொடங்கும். இருப்பினும் வெற்றி கிடைப்பதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். பலதரப்பட்ட மக்களினுடைய ஆதரவு நிரம்ப கிடைக்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்ல நீங்கள் எண்ணியபடி நினைத்தபடி சாதகமான விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள் எல்லாமே ஏற்றமான சூழலில் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாலின மக்களுடைய விஷயத்துல கூடுமானவரை சற்று விழிப்புணர்வோடு, நிதானத்தோடு, பொறுமையோடு நீங்கள் நடந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உயர் அதிகாரிகளிடத்தில் கூடுமானவரை அனுசரித்து நிதான போக்கோடு நடந்து கொள்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சூழலை ஏற்படுத்தும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய நல்ல பெயரும் புகழும் கெடாமல் இருப்பதற்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் உடலில் சோர்வும் அசதியும் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை இன்றைய தினம் அலைச்சல்களை குறைத்துக் கொண்டு ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளை எல்லாமே நீங்கள் தளர்த்தி கொண்டு முன்னேற்றமான சூழலை நோக்கி வீறு நடையும் வெற்றி நடையும் போடுகின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ஆன்மீக சிந்தனைகளில் அதிக ஈடுபாடும், சித்தர்கள் வழிபாட்டிலும் மற்றும் ஆன்மீக நெறி தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையோடு செயல்படுகின்ற ஏற்றம் வாய்ந்த சிறப்பான நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எல்லா நிலைகளிலையுமே உங்களுக்கு தொடர்ந்து இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்களை எல்லாமே நல்ல விதமாக முடியக்கூடிய நாளாகவும், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு பெரிய அளவில் புடச்சல் கொடுத்து வந்தவர்கள் எல்லாமே அவர்களுடைய தொந்தரவுகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், எல்லா நிலைகளிலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அன்பர்களுக்குமே ஏற்ற மிகுந்த சாதகமான தன்மை உள்ள நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. மூலம் நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வு நீங்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கோச்சார ரீதியாக கிரகங்களினுடைய சஞ்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது குழந்தைகள், உங்களுடைய சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால
பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான சில விஷயங்களும் நடைபெறக்கூடிய நாளாக, சுறுசுறுப்பாக நீங்கள் எல்லா நிலைகளிலுமே செயல்படக்கூடிய தினமாக, ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் நல்ல விதமாக முழுமையாக நிறைவு பெறக்கூடிய தன்மைகளும், ஏதாவது வீடு கட்டக்கூடிய வேலைகளை ஆரம்பித்து விட்டு சரியாக வேலையாட்கள் வராமல் அந்த பணி தொடர்ந்து தடை தாமதத்தோடு இருந்து வந்த சூழல்ல அவைகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய தன்மைகளும், அந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்ல விதமாக முழுமை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து ஒரு சாதாரண நிலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு, உங்களை போன்ற ராசியில் இது போன்ற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான கணிசமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல விதமாக ஏற்படுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாள் அமைகிறது. பயணங்களின் மூலமாக பெருமளவில் அனுகூலமும் ஆதாயமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல, அது வியாபாரம் சார்ந்த பயணமாகவோ வேலை செய்யக்கூடிய இடத்தில் போகின்ற பயணமாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சில சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொள்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். மனதில் புதுவிதமான தெளிவும் உற்சாகமும் பிறக்கின்ற ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உத்தியோக பணிகளில் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், ஊதிய உயர்வு ஏற்படும், பணியிட மாற்றம் கிடைக்கும், பணியில் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த ராசியில் இருக்கின்ற ஆண் பெண் மற்றும் சிறியவர் பெரியவர், சுயதொழில் புரிவோர் மற்றும் வேலைக்கு செல்வோர், அரசியல்வாதிகள், பெண்மணிகள், மாணவர்கள், இப்படி அனைத்து தரப்பினருக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, மிகவும் கடுமையான எல்லா விஷயங்களிலுமே அதிக அளவு நேர்மையான முறையில ஒரு முயற்சி செய்வதன் மூலமாக தொட்டது துளங்கக்கூடிய ஏற்றம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த தினமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அமைதி நிறைந்த தினமாகவும், ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான சில பெரியவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளும் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமான சில விஷயங்களை உறுதியாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வடகிழக்கு திசையாக வருகிறது. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா ஆகாய நீளம், அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறப்ப ராகுவினுடைய எண்ணான நாலாம் நம்பர் வருகிறது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கின்ற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, ஆறுக்குடையவன் ஆறுக்கு ஆறில் மறைந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல இல்ல பணியில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லையே, பணி அங்கீகாரம் நிரந்தரம் செய்யப்படவில்லையே, கூடுதலாக எதிர்பார்த்த சம்பளம் இல்லையே, இப்படி நிறைய புலம்பல்களோடு எடுத்து வந்த ஜென்மச்சனியின் அவஸ்தையின் காரணமாக மனதளவில் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஆறுக்குடையவனும் ஆறாம் பாவகமும் வலிமை பெற்று விளங்குகின்ற இந்த நாளில் வந்து எல்லா விதமான மகிழ்ச்சியான சம்பவங்களும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் சாதகமில்லாத தன்மைகளும் முழுமையாக விளங்குகின்ற ஏற்றம் மிக்க நாளாக இந்த நாள் அமைகிறது. சுபகாரிய பயணங்கள் முழுமையாக கைகூடக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது. மிக கடினமான சில பணிகளையும் மிக அசாதாரணமாக செய்து முடித்து அனைவருடைய பெயரையும் புகழையும் மிக இயல்பாகவே பெறக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும், புதிய ஆர்டர்கள் நீங்கள் வேலை செய்து கொடுக்க இயலாத வண்ணம் நிறைய ஆர்டர்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே பார்த்தீங்கன்னா, உறவினரும் சரி நண்பர்களும் சரி அனைத்து தரப்பினரும் உங்களுக்கு உதவிகள் புரிகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை அவசியமாக நீங்கள் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால அந்த மாற்றங்களை உறுதியாக நீங்கள் செய்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும். ஒப்பந்தங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் எல்லாமே குறையும் நாளும், எந்த ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திடுவதானாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை தெளிவாக படித்து பார்த்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாமே தெளிவாக அறிந்து கொண்டு பின்பு கையெழுத்திடுவது உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். தொடர்ந்து குழப்பத்தாலும் நிதானமின்மையாலும் கோபத்தாலும் குழம்பி இருந்த அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கின்ற அனைவருக்குமே தெளிவு பிறக்கின்ற தினமாகவும்
எடுத்த காரியங்களில் கடின முயற்சிக்கு பிறகு உறுதியான முறையில வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் வந்து அமைய இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அபிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இழுபறிகள் விலகுகின்ற தினமாகவும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலைகள் நீங்குகின்ற நாளாகவும், புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, எதிலும் ஆர்வமின்றி செயல்படக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம் உங்களிடத்தில் காணப்படும் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலுமே அவசியம் ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா அந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற தன்மை நீங்குகின்ற சூழலை நீங்களே உணரலாம். நெகட்டிவ் தன்மைகளை நீக்கிவிட்டு எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவ் அப்ரோச்சோடு எதிர்கொள்வதன் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாகவே நிச்சயமாக அமையும். எல்லா நிலைகளிலுமே 12 சனி உங்களை வளாத பாடுபடுத்துவார் அப்படின்னாலும், கஞ்சத்தனங்களும் செலவு செய்ய இயலாத வகையில் உங்களை கைகளை கட்டி போடக்கூடிய தன்மைகளும் கோச்சாரத்தில் 12 இருக்கின்ற சனி செய்கிறார் அப்படிங்கிற சூழல்ல அவசியமாக செய்ய வேண்டிய செயலவுகளை எல்லாமே நீங்கள் செய்தே ஆக வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்கிறீங்க. குடும்ப பாவகமான 2 பாவகத்துல ராசிநாதன் சுபவலுவோடு சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற சூழல்ல தவிர்க்க இயலாத சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அதற்கு செலவு செய்வது நல்லது. இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு போவது நல்லது. விட்டுக் கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழியை வந்து குடும்பத்திற்குள் நீங்கள் எல்லா நிலைகளிலையுமே பயன்படுத்திக் கொள்வது ஒற்றுமையும் உறவும் வலுப்பட உதவிகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள், மூத்தவர்களாகட்டும் இளையவர்களாகட்டும், உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு மிகவும் ஒத்துழைப்பாக செயல்படுகின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைய இருக்கிறது. எல்லா நிலைகளிலையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்றைய கலர் மஞ்சள் நிறமாக இருப்பது சிறப்பினை நிச்சயமாகவே ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்துமே வேலைக்கு போற இளைஞர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறதுங்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதை உங்களுடைய எதிர்கால நலனுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உறவினர்களுடைய வழியிலிருந்து வந்து சுப செய்திகள் வரவேண்டியதற்கு அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த செய்தி வருவதற்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். பெரிய அளவுல வந்து தொழில் செய்கிற அன்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளினுடைய ஆலோசனைகளை ஏற்று மாற்றத்தை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய தினமாக இந்த நாள் அமையும். தொழில்துறையில புதிய நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதோ, புதிய முதலீடுகளோ, இல்லை புதிய ஆர்டர்கள் எடுப்பது சம்பந்தமான உங்களுடைய பங்குதாரர்கள் தருகின்ற ஆலோசனை உங்களுக்கு பெரிய அளவில் இன்றைய தினம் சாதகமான தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். மகிழ்ச்சி நிறைந்த மாற்றம் நிறைந்த நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கூடுமானவரை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்திராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது.